வணக்கம். கதைப்பெட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது லாவண்யா. ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்களின் மாய நதிகள் கதையின் இரண்டாம் பாகத்தை கேட்க போகிறோம். கதை ஆரம்பிக்கலாமா? சமையல்காரர் நெல்லையப்பன் சமைத்து போட்ட மத்தியான சாப்பாட்டை மனநிறைவுடன் சாப்பிட்டு விட்டு உலகநாதன் எழுந்து கொள்ளாமல் மனையிலேயே உட்கார்ந்திருந்தார். பருப்பு உருண்டை குழம்பு, மைசூர் ரசம், முட்டை கோஸ் பொரியல், சேப்பங்கிழங்கு வதக்கல் எல்லாம் கலந்த அறுசுவை உணவு அவரின் வயிற்றுக்குள் செரிமான திரவங்களை திணற வைத்து கொண்டிருந்தன. உலகநாதன் குறிப்புடன் நெல்லையப்பனை நிமிர்ந்து பார்த்தார். அதன் அர்த்தம், இரவு சாப்பாட்டுக்கான உணவு குறிப்பை நெல்லையப்பனுக்கு சொல்லிவிட்டு அவர் எழுந்து கொள்ளப் போகிறார். நெல்ல சொல்லுங்க அண்ணாச்சி. ராத்திரிக்கு தாளிச்சம்பூரும் கத்திரிக்காய் கொச்சும் செஞ்சிரு. துவையல் அண்ணாச்சி? பிறண்ட துவையல் போதும். பெருமாளின் ஏழெட்டு நாமங்களை சொல்லிக்கொண்டே உலகநாதன் மனையை விட்டு சிறிது சிரமப்பட்டு கொண்டே எழுந்தார். வரவர கீழே உட்கார்ந்து எழுந்து கொள்வதெல்லாம் கூட அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. எல்லாமே காந்திமதியோடு போய்விட்டதே. கூடத்தில் மையமாக தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சலில் போய் உட்கார்ந்தார் உலகநாதன். வாசலில் செந்துறை ஆட்கள் 4 பேர் படியேறி வந்து கொண்டிருந்தார்கள். மணிவாசகம், முருகபூபதி, சோலையப்பன், அழகுமலை என்ற அந்த 4 பேரும் உலகநாதனை விட வயதிலும் பண வசதியிலும் குறைந்தவர்கள். வாரும்வே சோலை, மழகிழ வருதா பாரும் வெளியே என்றார் உலகநாதன். அந்த சோலை என்ற சோலையப்பனுக்கு அவ்வளவாக போதாது. ஒரு தரம் வெளியில் திரும்பி பார்த்துவிட்டு, இல்லைங்களே அண்ணாச்சி என்றார். நல்லா பார்த்த வாசலை, வீட்டு பக்கம் நீ வந்து மாசக்கணக்காக ஆகுதேன்னு கேட்டா. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி சாப்பிட்டாச்சா? ஏதோ சாப்பிட்டாச்சு. இருக்கிற வரைக்கும் எதையாவது சாப்பிட்டு தானே ஆவணும். சமையல் அறைக்குள் சாப்பிட உட்கார்ந்த நெல்லையப்பனின் காதுகளில் உலகநாதனின் இந்த பதில் விழுந்து கொண்டுதான் இருந்தது. எதையாவது சாப்பிடுகிற மனுஷனை பார்க்க வேண்டுமே. முக்கியமான ஜோலியா அண்ணாச்சியை பார்க்க வந்திருக்கோம். தெரியுதே, சேர்ந்து வரும்போதே. நேற்று நாங்கள் மந்திரியை பார்க்கறதுக்கு திண்ணவேலி போயிருந்தோம். எந்த மந்திரி? நம்ம மந்திரி அடக்கலராசு. அவனை மந்திரி நீங்களாம் தான் வச்சுக்கணும். உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் அண்ணாச்சி. எதையாவது சொல்லிடுகளிட போகிறேன் பூபதி. உன் மதனி செத்தப்ப என் கைப்பட அந்த பயலுக்கு கடுதாசி எழுதி போட்டவே, ஒத்த வரி மெசேஜ் எனக்கு அவங்கிட்டேருந்து வரல. அந்த அளவுக்கு வேலை பார்த்து கிழி கிழின்னு கிழிக்கிறானே மெட்ராஸில். எனக்கு தெரிஞ்சு சோத்துக்கு இல்லாமல் சீனிக்கிழங்கு அவிச்சு தின்னுட்டு இருந்த பையன். வந்தவர்கள் மௌனமாக இருந்தார்கள். உலகநாதனுக்கு இது கூட பிறந்த குணம். யாரையாவது திட்ட வேண்டி இருந்தால் திங்கக்கிழமை குத்தின கம்மங்கஞ்சியை புதன்கிழமை வரைக்கும் வச்சிருந்து குடிக்கிறவன் அவன். வெறும் காணப்பருப்பு துவையலுக்கு கூட வக்கத்தவன். ஊளமோர ஊற்றி ஊற்றி குடிக்கிறவன் என்று சாப்பாட்டோடு சார்புபடுத்தியதான் திட்ட வரும் அவருக்கு. சரி, ஏதோ ஜோலியாக வந்ததா சொன்னீங்களே. உலகநாதன் மூக்குப்பொடியை எடுத்து மூக்கில் தேய்த்தவாறே கேட்டார். வரப்போகிற தேர்தலில் உங்களை தான் அண்ணாச்சி நம்ம தொகுதியில் நிற்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படி எப்படி? ஒரு நிமிஷம் உலகநாதனின் அந்த மேட்டு விழிகள் ஆச்சரிய பாவத்துடன் உள்ளங்கை அளவுக்கு விரிந்தன. மந்திரி அடக்கல ராசிக்கிட்டேயும் ரொம்ப சொன்னோம். அவங்களுக்கும் சம்மதம்தான். நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம். திடுதிப்புன்னு வந்து என்னவே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீ? உங்களை கேட்டுட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு அடக்கலராசு. என் பேர் எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு தான் தெரியாமல் முழிக்கிறேன். முருகபூபதி நீ சொல்லு. மாணிக்க வாசகம் சொன்னார். ஏன், நீ சொன்னால் வேண்டாங்குதா? அது ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. மதனி காலமாகி 7-8 வருஷம் இருக்குமா? ஆவணி வந்தால் 5 வருஷம் முடியுது. மதனி இருந்தப்பெல்லாம் நீங்கள் இப்படியா அண்ணாச்சி இருப்பீங்க? எங்கே போனாலும் சபைக்கு அலங்காரமாக அவங்களையும் கூட்டிக்கிட்டு தானே போவீங்க வருவீங்க. அவங்க கூட உட்காந்து இங்கே பேசி சிரிச்சிங்கன்னா உங்கள் சிரிப்பு சத்தம் படித்துறை வரைக்கும் கேட்குமே. இப்போ உங்களை பார்த்தா அதெல்லாம் நீங்கள் தானான்னு இருக்குங்க அண்ணாச்சி. எப்பவும் ஒத்தையில் போகிறீங்க வாரீங்க, ஒத்தையில் வேற இருக்கீங்க. அன்னைக்கு பார்க்குறோம் படித்துறையில் ஒத்தையாக நின்று வானத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்பவும் அவர் மேல் யாரும் இரக்கம் காட்டிவிடக்கூடாது. அது அவருக்கு பிடிக்காத சாப்பாட்டை சாப்பிடுவது போல இருக்கும். வந்திருப்பவர்கள் ஏதோ பிடிக்காத சாப்பாட்டை அவருக்கு பரிமாற வைத்திருக்கிறார்கள். இப்போது யார் அதை அவருக்கு பரிமாறப் போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. உலகநாதன் முகவாயை தடவியவாறு காத்து கொண்டிருக்க சோலைமலைதான் மோசமான பத்திய சாப்பாட்டை தயக்கத்துடன் பரிமாறினார். பத்திய சாப்பாடு உலகநாதனின் தொண்டை குழியிலேயே நின்றுவிட்டது. அது மட்டும் இல்லாமல் அது அவரின் மனசையும் புண்ணாக்கிவிட்டது, கோபத்தையும் ஏற்படுத்திவிட்டது. விஷயம் இதுதான். உலகநாதனின் மனைவி போய் சேர்கிற வயசே இல்லைதான். ஆனாலும் போய் சேர்ந்து விட்டார்கள். அதுதான் கடவுளின் விருப்பம் என்றால் மனிதன் என்ன செய்துவிட முடியும்? எத்தனை நாளுக்கு தான் உலகநாதன் இப்படி தனியாக நின்று வானத்தையும் வாழை மரத்தையும் பார்த்தபடி இருப்பார்? அவருக்கோ பிக்கல் பிடுங்கள் கிடையாது, பணமும் வண்டி வண்டியாக இருக்கிறது. ஆயுசும் தீர்க்காயுசு அவருக்கு. இந்த இடத்தில் உலகநாதன் யாருக்குமே தெரியாமல் ஒரு திருட்டு மொழி முழித்தார். முதலில் அவரை இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ள சொல்ல போகிறார்கள் என்று நினைத்து ஏராளமான சாப்பாட்டு வரிசைகளை பார்க்க போகிற கடோத்கஜன் மாதிரி தயாராக காத்திருந்தார். ஆனால் உலகநாதன் அவரின் மிஞ்சிய காலத்தை ஊருக்கு 4 நல்ல காரியம் செய்து கொண்டு அவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்,
ஊருக்காகவும் அவருடைய சந்தோஷத்திற்காகவும் அவர் கட்டாயம் வருகிற தேர்தலில் நின்று ஜெயித்து காட்ட வேண்டும். அதற்காக அவர்கள் எல்லோரும் எந்த ஒத்தாசை செய்யவும் முதல் ஆளாக இருக்கிறார்கள். அதனால் இப்படி பித்து பிடித்தவர் மாதிரி இருப்பதை விட்டுவிட்டு தேர்தல் என்ற கோதாவில் குதிக்க வேண்டும். அவர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகநாதன் நல்ல பதிலாக சொல்ல வேண்டும். ஆஹா, இனிப்பான நெய் மணக்கும் திருநெல்வேலி அல்வாவை வாயில் போடப்போகிறார்கள் என்ற நினைப்பில் வாயை திறந்தபடி உட்கார்ந்திருந்த உலகநாதன் ஊளை மூரை ஊற்றியதும் தூவென்று வந்தவர்கள் மேலே துப்பிவிட்டார். எந்த ஊர் பயலுக்கோ நாலு காரியம் நல்லது செய்யறதுக்காக நான் வந்து தேர்தலில் நிற்க முடியாதுவே, படப்படப்போடு சொல்லிக்கொண்டே உலகநாதன் ஊஞ்சலிலிருந்து குதித்தார். அவருடைய முகம் சிவந்து விட்டிருந்தது. அது ஒரு பேச்சுக்கு தாங்க அண்ணாச்சி, ஒரு பேச்சுக்கோ ரெண்டு பேச்சுக்கோ இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத பேச்சு. உங்களுக்கும் ஒரு நன்மையை நல்லதை செய்யணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அண்ணாச்சி. எதுவே எனக்கு நன்மை? உலகநாதன் ஆத்திரமாக கேட்டார். வந்தவர்கள் மௌனமாக இருந்தார்கள். ஒத்தையில் நின்று நான் வானத்தையும் பார்ப்பேன், பாதாளத்தையும் பார்ப்பேன், நீங்கள் யாரில் என்னை வந்து சொல்கிறதுக்கு? வந்தவர்களில் சோலையப்பனுக்கு கோபம் வர பார்த்தது. யாருவே என்று உலகநாதன் கேட்டிருந்தால் கோபம் வர பார்க்காது. உலகநாதன் யாருலே என்று கேட்டுவிட்டார். சோலையப்பனுக்கு கோபம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? உலகநாதனுக்கு ரொம்ப மோசமான கோபம் வந்துவிட்டது. மணிவாசகம், முருகபூபதி, சோலையப்பன், அழகுமலை என்ற அந்த நால்வர் கூட்டணி வாசல் வரைக்கும் கொண்டு போய் வெளியில் அனுப்பி வைத்துவிட்டுத்தான் அடுத்த சிமிட்டா பொடியை எடுத்து மூக்கில் வைத்து ரோஷமாக இரண்டு இழுப்பு தேய்த்தார். உலகநாதனுக்கு இதில் ஏன் இத்தனை கோபம் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அந்த இடத்தை விட்டு நகர்வதென்று நால்வர் கூட்டணி தலைகீழாக நின்று பார்த்தது. உலகநாதனிடம் அவர்களின் பருப்பு வேகவில்லை. பிறகு என்ன செய்ய? செந்துறை ஜனம் முழுசும் பார்க்கும்படி கூட்டணி தலையில் துண்டை போட்டபடி ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட்டம் பிடித்தது. நால்வர் கூட்டணி ஓடிப்போய் 4 மணி நேரமாகியும் உலகநாதனின் நாடி துடிப்பின் வேகம் குறைந்த பாடில்லை. அந்த வேகத்தில் மூக்குப்பொடியை தேய்த்து தேய்த்து அவருடைய மூக்கு குடகு ஆரஞ்சு பழம் போல சிவந்துவிட்டிருந்தது. இப்படி ஒரு கோபம் வந்துவிடுகிற தருணங்களில் உலகநாதனுக்கு செத்துப்போன பெண்டாட்டியின் மேலேயும் அசாத்திய கோபம் வந்துவிடும். பாதகத்தி இப்படி விட்டுட்டு போயிட்டாளே என்று. இது கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு தருணம். என் பெண்டாட்டி மண்டையை போட்டுட்டாலாம், நான் இவனுங்க ஊருக்கு 4 நல்ல காரியம் பண்ணணுமா? எதுக்குல? கோபத்துடன் செருப்பை மாட்டிக்கொண்டு உலகநாதன் தெருவில் இறங்கி நடந்தார். சிவமதி அவளுடைய வீட்டு திண்ணையில் தூணை மார்போடு பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள். கரைக்கு வந்ததும் கடலின் அலை வேகமாக பின்வாங்குவது போல உலகநாதனின் கோபமும் சிவமதியை பார்த்ததும் கொஞ்சம் உள்வாங்கியது. தூக்கி டப்பா கட்டு வீட்டியே கொஞ்சம் மெதுவாக இறக்கிவிட்டார். இது சிவமதிக்கு உலகநாதன் எப்பவும் காட்டும் மௌன மரியாதை. இருவரின் பார்வையும் வழக்கம் போல தயக்கத்துடன் சந்தித்து கொண்டன. சிவமதியின் வீட்டை தாண்டியதும் உலகநாதன் மறுபடியும் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு நடந்தார். அவருடைய கணுக்காலின் கரும் பச்சை திரட்சி சிவமதியின் சுவாசத்தை சூடாக்கியது. குறுக்கு பாதையில் நடந்து உலகநாதன் படித்துறையை நெருங்கிவிட்டிருந்தார். உணர்வுகளில் இன்னமும் கோபம் படபடுத்து கொண்டிருந்தது. சிவந்து கிடந்த படித்துறையில் நின்றார். பொருணை ஓசையின்றி ஓடிக்கொண்டிருந்தது. எதிர்கரை மரங்களில் நிறைய தேன் கொத்திகள் தெரிந்தன. பின்னால் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டு உலகநாதன் திரும்பி பார்த்தார். அவருடைய பெரிய பாட்டி வயிற்று சித்தி 75 வயதான தங்கம்மாள் வந்து கொண்டிருந்தாள். உலகநாதனுக்கு இந்த சித்தியை பிடிக்காது. பெரிய கோட்டிக்காரி இந்த சித்தி, ஓட்டை வாய்க்காரி வேறு. இங்கே எதற்காக விழுந்தடித்து கொண்டு ஓட்டமாக ஓடி வருகிறாள்? மணிவாசகம் சொன்னான். தங்கம்மா ஆரம்பித்தாள். என்ன சொன்னான்? அவன் சொன்னது கிடக்கட்டும். எதுக்கு உலகு உனக்கு அப்படி ஒரு கோபம் வந்துச்சு? உன்னை அவங்க தேர்தலில் தானே நிற்க சொன்னானுங்க. அவங்க வேற ஒன்றும் சொல்லலையாம்மா? நீ தான் சொல்ல. நான் பெண்டாட்டி இல்லாமல் செத்த சவம் மாட்டம் கிடைக்கணா? இப்படி பைத்தியக்கார கணக்காக நிற்கிறதுக்கு தேர்தலில் நின்று இவனுங்களுக்கு நல்ல காரியம் 4 செஞ்சால் எனக்கும் நல்லதான், ஊருக்கும் நல்லதான். இப்போ நான் எதில் இவனுங்களை விட கதிகட்டு போய் நிற்கிறேனா? எல்லாம் கட்டுச்சோத்துக்கு மேலே அடிக்கிறவனுங்க சித்தி. பெண்டாட்டி இல்லைங்கிற ஒரே காரணத்தால் தேர்தலில் நிற்கணுமா? ஏன், பெண்டாட்டி இருந்தால் நிற்கப்படாதாம்மா? உலகநாதன் ஏறக்குறைய உருமினார். ஒரு ஆறுதலுக்காக அவங்க சொன்னதாக நினச்சிக்கேன் உலகு. ஏதாச்சும் சொல்லிட போகிறேன் சித்தி. நிசம்மாவே ஆறுதல் சொல்கிறதா இருந்தால் புண்ணாக்களை துவையல் பண்ணி சாப்பிட்ற இந்த பயலுக என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஏல உலகநாதா, ஏன்ல இப்படி பெஞ்சாது இல்லாமல் கிறுக்கம் கணக்காக பேயே அலையிற? உங்ககிட்ட பணம் இல்லையா, சொத்து சுகம் இல்லையா? பேச்சாமல் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சொகுசாக இருப்பியான்னு சொல்லியிருக்கணும் சித்தி. அதை சொல்லாமல் எப்படி எப்படி? தங்கம்மாவின் பஞ்சடைந்த கண்களே பெரிய வட்டக்கெண்டை மீன் அளவிற்கு விரிந்து விட்டன. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க செல்லணுமா? உலகநாதன் ஒரு மாதிரி பேய் மொழி, பிசாசு மொழி முழித்தார். தான் என்ன சொன்னோம் என்று ஒரு நிமிஷத்திற்கு அவருக்கே உரைக்கவில்லை. இதை என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேனா, இந்நேரம் நானே உனக்கு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு இந்நேரம் அவளும் முழுகாமல் இருந்திருப்பா. கடுப்பாகி விட்டார் உலகநாதன். அட நீ ஒன்று சித்தி,
நான் ஏதோ வைத்தறிச்சல வாய் தவறு எதையோ சொன்னா. நீ வாய் தப்பி சொன்னியோ இல்லை மூக்கு தப்பி சொன்னியோ, உனக்கு ஒருத்தைய பார்த்து கட்டி வச்சுட்டு தான் மறுஜோலி எனக்கு. இதை சொன்ன அடுத்த நிமிஷம் நிற்கவில்லையே கிழவி, கயிறை அறுத்து கொண்ட எருமை மாடு உற்சாகத்தில் ஓட்டம் ஒன்று விடுமே, அந்த மாதிரி ஒரு ஓட்டமிட்டால் தங்கம்மா. எருமை மாடு ஓட்டத்தோடு நிறுத்தி கொள்ளும், தங்கம்மா ஊரெல்லாம் தண்டோரா போட்டுவிட்டு தான் நிறுத்துவாள். உலகநாதன் திகிலடைந்து போய் நின்று கொண்டிருந்தார். படித்துறையில் நின்று ஒரு மணி நேரமாக உலகநாதன் தலையை சொரிந்து கொண்டிருந்தார். இந்த ஒரு மணி நேரத்தில் மூக்குப்பொடி டப்பா காலியாகிவிட்டதென்றால் பார்த்து கொள்ளலாம். தங்கம்மா சித்தி பெரிய கோட்டிக்காரி என்று நன்றாக தெரிந்தும் இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று வருத்தமாக இருந்தது அவருக்கு. இப்போது தங்கம்மாவை பொறுத்தவரை உலகநாதன் கோட்டி பிடித்த மனுஷன், அதுவும் கல்யாண கோட்டி. இன்று பொழுது சாய்வதற்குள் உலகநாதனின் இந்த கல்யாண கோட்டி விஷயம் வீட்டுக்கு வீடு தங்கம்மாவால் ஸ்பீட் போஸ்டில் டெலிவரி செய்யப்பட்டுவிடும். இந்த விஷயங்களில் தங்கம்மாள் நெல்லை எக்ஸ்பிரஸ். உலகநாதன் திகிலுடன் பெருமாள் கோயில் கோபுரத்தை பார்த்தார். பெருமாளே, நெசம்மாவை வாய் தவறித்தான் அப்படி சொன்னேன், அந்த ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது சாமி. இந்த கிழவி வாயை திறக்க விடாத பெருமாளே, எப்படியாவது கோட்டிக்காரி வாயை அடைச்சிடு. உனக்கு பன்னீராலேயே அபிஷேகம் பண்ணுறேன், என் மானத்தை காப்பாத்திடு ஐயா. படித்துறையில் நின்றபடி உலகநாதன் கிட்டத்தட்ட புலம்பவே செய்தார். ஆனால் எத்தனை நேரத்துக்கு தான் அங்கேயே நின்று கொண்டிருப்பது? கிளம்பலாம் என்று நினைத்தபோது பறந்து வந்து கொண்டிருந்த சில காக்கைகளுக்கு நேரம் கெட்ட நேரத்தில் அடையாளம் வேறு தெரிந்துவிட்டது. சரையில் என பாய்ந்த ஒரு காக்கை அவரின் தலையில் இறக்கையால் ஒரு தட்டு தட்டிவிட்டு பறந்தது. உடல் சிலிர்த்த உலகநாதனுக்கு ஒன்று உறுதியாகிவிட்டது, அவருக்கு நேரம் சரியில்லை. இந்நேரம் தங்கம்மா ஊர் பூராவும் ஓதிவிட்டிருப்பாள். ஆள் ஆளுக்கு அவரை ஒரு மாதிரியாக பார்க்கப் போகிறார்கள். எல்லோராலும் வந்து அப்படியா சங்கதி என்று கேட்க முடியாது, ஆனால் அப்படியா சங்கதி என்கிற மாதிரி ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பார்க்க முடியும். கௌரவம் எரிந்து சாம்பலாக பார்த்தாலே போதுமே அவருக்கு. சரி, நடக்கிறபடி நடக்கட்டும் என்ற நினைப்பில் உலகநாதன் துண்டை உதறி தலையில் சுற்றி தலைப்பாகை கட்டி கொண்டார். சாயங்காலத்தில் படித்துறை பக்கம் வந்துவிட்டு வீடு திரும்புகிற போது இப்படி தலைப்பாகை கட்டி நடப்பது அவரின் ஸ்டைல். பத்தடி நடந்திருக்க மாட்டார். கட்டுச்சோற்றுக்கு மேலம் தட்டு முருகபூபதி உலகநாதனுக்கு குறுக்கே போனான். பார்த்தால் வேண்டுமென்றே குறுக்கே போவது போல இருந்தது. உலகநாதன் முருகபூபதியை பார்க்காதவர் மாதிரி போனார். அடுத்த 20வது அடியில் புண்ணாக்கில் துவையல் செய்து சாப்பிடுகிற அழகு மலையும் சொல்லி வைத்த மாதிரி குறுக்கே போனான். என்ன செய்ய, சரியில்லாத நேரத்தில் உலகநாதன் அழகு மலையையும் பார்க்காத மாதிரி போக வேண்டியிருந்தது. சிவமதியின் வீட்டு திண்ணை காலியாக இருப்பதை உலகநாதன் தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டார். வீட்டை வேகமாக தாண்டிவிடலாம் என்ற அவசரத்தில் நடையை எட்டி போட்டார். எட்டி போட்டு என்ன செய்ய, ஏதோ ஒரு ஜோலியாக பக்கத்து வீட்டுக்குள் போய்விட்டு வெளிப்பட்ட சிவமதி அவளுடைய வீட்டுப்படியில் அப்படியே நின்றுவிட்டாள். உலகநாதன் எதற்காக தலையை தொங்க போட்டு கொண்டு போக வேண்டும்? அவள் முன்னால் பாவம் தலையை தொங்க போட்டபடி நடந்தார். அதனால் சிவமதியின் பார்வை எப்படி இருந்தது என்பதை அவரால் பார்க்க முடியவில்லை. ஆனால் காலில் குத்திய முல்லை எடுக்க நின்ற சகுந்தலை மாதிரி நின்றுவிட்டதில் சிவமதியின் மனசும் தெரிந்தது. நெல்லை எக்ஸ்பிரஸ் இந்த வழியாக எல்லா ஸ்டேஷனிலும் நின்றுவிட்டு போயிருப்பதும் தெரிந்தது. இந்த இடத்தில் உலகநாதன் தப்பு பண்ணிவிட்டார். தலையை தூக்காமல் வேக நடை போட்டதில் தூக்கி டப்பா கட்டு கட்டியிருந்த வேட்டியை எப்போதும் போல கீழே இறக்கிவிட மறந்து போய்விட்டார். அப்ப தங்கம்மா ஆச்சி சொன்னது நெசந்தாம் போலிருக்கு என்று உடனே சிவமதியின் மனசு இதை விகற்பமாக பார்த்தது. வேட்டியை மரியாதைக்காக இறக்கிவிடாமல் அலட்சியமாக போகிறாரே, ஏட்டி வாசலில் நின்றுட்டு என்னென்ன செய்தத? வீட்டுக்குள்ளே இருந்து சிவமதியின் அம்மையின் குரல் கேட்டது. சட்டியும் பானையும் செய்தேன், வந்து பாரு. அடுப்பு தீயில் எரிந்த மிளகாய் வத்தல் மாதிரி சிவமதி சுல்லென்று வெடித்தாள். என்னதான் இருக்கோ அந்த வாசல்ல பொழுதன்னைக்கும், திருப்பி பட்டாணி வெடி உள்ளே இருந்து. பொழுதுக்கும் வீட்டுக்குள்ளே கிடந்து உசுர விட முடியாது என்னால. வெகு தூரம் போய்விட்ட உலகநாதனின் காது வரைக்கும் சிவமதியின் இந்த லட்சுமி வெடி வெடித்தது. இதுவரை அவளிடம் இருந்து இவ்வளவு தடித்த குரலை உலகநாதனின் காதுகள் கேட்டதே கிடையாது. திரும்பி அவளை ஒரு தடவை பார்க்கலாம் என்று கூட யோசித்தார். ஆனால் மனசின் எங்கேயோ ஒரு மூலையில் தயக்கம் இருந்தது, அதனால் திரும்பி பார்க்காமலேயே நடந்தார். என்றும் இல்லாமல் இன்றைக்கு தான் சிவமதிக்கும் உலகநாதன் திரும்பி அவளை ஒரு தடவை பார்க்க மாட்டாரா என்று இருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. உலகநாதன் திரும்பி பார்க்காமல் அவருடைய வீட்டிற்குள் படியேறி நிமிஷத்தில் மறைந்துவிட்டார். சிவமதியின் மனசு கொஞ்சம் அடிவாங்கி விட்டது. தலைவிதி இதுதான், அவர் திரும்பி பார்க்காமல் ஓடினது வெட்கப்பட்டு கொண்டு மடியில் கணம். அதனால் ஓடுவதாக சிவமதிக்கு நினைப்பு. உடனே கோபத்தில் அவளுக்கு மார்பு விம்மி கனத்து போய்விட்டது. எப்படி அவளுடைய வீட்டிற்குள் குட்டி போட போகிற பூனை மாதிரி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாலோ, அதே மாதிரி உலகநாதனும் குட்டி போட்டுவிட்ட பூனை மாதிரி அவருடைய வீட்டிற்குள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்.
சமையல்காரர் நெல்லையப்பனுக்கும் உலகநாதனின் மனநிலை புரிந்தது. ஏனென்றால் முதலாளி சாப்பிட்ட கூரே சரியில்லையே. சாப்பிட்ட பிறகு ஆள்காட்டி விரலால் மிச்ச துவையலை ஒரு இழுவி இழுவி வாயில் வைத்து நக்கிவிட்டு போகும் உலகநாதன் துவையலையே வேண்டாத விருந்தாளியை பார்ப்பது போலத்தான் பார்த்துவிட்டு எழுந்தார். சாப்பிட்ட ஏப்பம் கூட விடாமல் கூடத்து ஊஞ்சலில் அவர் உட்கார்ந்து கொள்ளவும் பெத்தையா தன்னுடைய கேட்ராக் கண்ணாடியின் வழியே தரையை உற்று பார்த்து கொண்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. பெத்தையா உலகநாதனின் சித்தி தங்கம்மாவின் 80 வயது கணவர். நினைச்சேன் கிழம் வரும்னு உலகநாதன் வாய்க்குள் முணங்கி கொண்டார். உன் சித்தி சொன்னா சொல்லா காட்டிதான் ஆச்சரியம் என்றார் உலகநாதன். ஆ, சாப்பாடெல்லாம் ஆச்சு உலகா. நேரம்தான் உலகநாதனுக்கு. இந்த காதுகளை வைத்து கொண்டு வந்திருக்கிறார் பெத்தையா. நீ சாப்பிட்டாச்சா? பெத்தையா உட்கார்ந்து கொண்டே கேட்டார். சாப்பிட்டாச்சு உலகா. நீ என்னதான் சொல்லு, பெஞ்சாதி சமையல் வேறதான், சம்பளம் வாங்குகிற சமையல்காரன் சமையல் வேறதான். உன் சித்தி இன்னைக்கு என்ன செஞ்சா தெரியுமா? வெறும் பருப்பு ரசமும் எள்ளு துவையலும் தான். உரப்பும் புளிப்பும் சுள்ளுன்னு எப்படி இருந்துச்சுன்னு நினைக்க. உன் சித்தி கர்ணக்கிழங்குல குழம்பு வச்சானா 8 ஊருக்கு அந்த வாசம் அடிக்கும் பாரு. சமையல்கார சமையலெல்லாம் அந்த குழம்புக்கு வாசல்ல கட்டி தான் நிக்கணும். சமையல் அறைக்குள் நின்றபடி நெல்லையப்பன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். எதற்காக இத்தனை நேரம் கெட்ட நேரத்தில் கிழவர் வந்திருக்கிறார் என்று புரியவில்லை அவருக்கு. ஆனால் கிழவர் சும்மா வரவே மாட்டார். அதனால் நெல்லையப்பன் கதவின் பின்னால் நின்று பெத்தையாவின் பேச்சை காதை நீட்டி வைத்து கொண்டு கேட்டார். அடுத்த 5 நிமிடங்களில் பெத்தையாவின் வாயிலிருந்து விஷயம் வந்துவிட்டது. நிஜமாகவே உலகநாதன் ஆசைப்பட்டால் பெத்தையாவும் தங்கம்மாவும் சேர்ந்து நல்ல பெண்ணாக பார்த்து அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க இந்த நிமிஷமே தயாராக இருக்கிறார்களாம். நடக்க முடியாத விஷயம் இல்லையாம் இது. உலகநாதன் தயக்கப்படவோ கூச்சப்படவோ வேண்டாமாம். 55 வயது ஒரு வயசே கிடையாதாம். உலகநாதன் ஜாம் ஜாம் என்று கல்யாணம் செய்து கொள்ளலாமாம். என்னதான் வீட்டோடு இருந்து சமையல்காரன் சமைத்து போட்டாலும் அந்த சமையல் சமையல்காரன் சமையல்தானாம். பெத்தையா இதை சொன்னபோது மட்டும் உலகநாதன் சமையலறை பக்கம் ஒரு தடவை திரும்பி பார்த்து கொண்டார். உலகநாதன் சரியென்றால் கல்யாணத்தை 2 மாதத்தில் நடத்தி விடலாமாம். உலகநாதனின் 2 மகள்களிடமும் பேசி அவர்களை சம்மதிக்க வைப்பதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வாராம். யோசிச்சிவை உலகா, நாளைக்கு வந்து பார்க்குறேன். பெத்தையா எழுந்து கொண்டார். உலகநாதன் உள்ளே பார்த்து குரல் கொடுத்தார். நெல்லையப்பா. நெல்லையப்பன் வேகமாக வந்தார். இவரை வீடு வரை கொண்டு விட்டுட்டு வந்துரு. நானே போயிடுவேன் உலகா. பரவாயில்ல வரட்டும். பெத்தையா நெல்லையப்பனின் கையை பிடித்து கொண்டே படிகளில் இறங்கியவர். உன் சமையலை சாப்பிட்டதே இல்லை நெல்ல, சாப்பிட்டு பார்க்கணும் ஒரு நாளைக்கு. பெத்தையா சென்ற பின் உலகநாதன் மெதுவாக வாசல் திண்ணைக்கு போனார். செந்துரை கிராமத்தில் இருள் கவிந்து விட்டிருந்தது. அவருடைய வீட்டை தவிர மற்ற எல்லா வீடுகளிலும் பெண்களின் நடமாட்டம் இருந்ததை உலகநாதன் புத்தம் புதிய கண்களோடு பார்த்தார். காந்திமதி இருந்தபோது அவருடைய வீடு இப்படியா வெறிச்சோடி போய் கிடக்கும்? மதனி இருக்காங்களா, அக்கா இருக்காங்களா என்று கேட்டு மாற்றி மாற்றி யாராவது பெண்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பார்கள். உலகநாதனும் அங்கே இங்கே என்று போய்விட்டு இந்நேரம் வீடு திரும்பினால் வாசல்படி ஏறும்போதே முல்லைப்பூவின் வாசனை நெஞ்சை நிறைக்கும். பட்டுச்சேலையும் தலை நிறைய முல்லைப்பூவோடும் பார்க்க வேண்டுமே காந்திமதியை. லட்சுமிக்கலை அப்படி சொட்டும். பக்கத்தில் பட்டுச்சேலையுடன் காந்திமதி நிற்கிறார் போல உலகநாதன் கற்பனை செய்து பார்த்தார். பெரும் மூச்சு நெஞ்சை சுட்டது. கூடத்து ஊஞ்சலுக்கு திரும்பினார். மனம் அவருக்கு கொஞ்சம் கலங்கியிருந்தது. தங்கம்மா சித்தியிடம் அவர் சொன்னது வாய் தவறிதானா, இல்லை அவருக்குள் அவருக்கே தெரியாமல் இன்னொரு கல்யாண ஆசை ஒளிந்து கிடக்கிறதா? இன்னொரு கல்யாணம் செய்து கொள்கிற சாத்தியமும் நிஜமாக வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆனால் இதை ஏன் தான் இத்தனை நாட்களாக நினைத்தே பார்க்கவில்லை என்று யோசித்து பார்த்தார். யோசிப்பதில் தப்பே இல்லை. ஆனால் இந்த யோசனையில் பெத்தையா தம்பதியை மட்டும் சேர்த்து கொள்ளவே கூடாது. 2 இரட்டை நாயனங்கள். உள்ளூரில் இல்லாவிட்டாலும் ஊர் ஊராக போய் உலகநாதன் 2ம் கல்யாணத்திற்காக கிடந்து அல்லாடி கொண்டிருக்கிறார் என்று வாய் கூசாமல் இரட்டை நாயனம் மேலதாளத்தோடு கச்சேரி வைத்துவிட்டு வரும். உலகநாதன் மடேர் மடேர் என்று தலையில் அடித்து கொண்டார். இப்படியா ஒரு கூறு கேட்ட கோட்டிக்காரியிடம் போய் உளறி தொலைவேன் என்று தன்னையே ஏசி கொண்டார். இனி அவருக்கு ரொம்ப வேண்டியவர்கள் யாராவது மாற்றி மாற்றி வந்து தயங்கி தயங்கியாவது 2வது கல்யாணம் என்று தாங்கள் கேள்விப்பட்டு என்று உலகநாதனை கேட்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதா, இல்லை ஆமாம் கல்யாணம் பண்ணிக் கொள்வதாக இருக்கிறேன் என்பதா? உலகநாதன் எரிச்சலோடு பிடரியை சொரிந்தார். இந்நேரம் தங்கம்மா சித்தி வைத்த வேட்டுக்கள் வெளியூருக்கெல்லாம் போய் வெடித்து கூட இருக்கும். போதாதற்கு பெத்தையா வேறு படியேறி வந்து நெல்லையப்பனின் காதில் படும்படியாகவே வேட்டு வெடித்து விட்டு போயிருக்கிறார். அந்த பெத்தையாவுடன் போய் உலகநாதன் நெல்லையப்பனை வேறு வீடு வரை அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதான் கூறுகெட்ட காரியம் என்பது. பெத்தையா நெல்லையப்பனிடம் என்ன மாதிரியான அதிர்வேட்டுக்களை வைத்து தள்ளி கொண்டிருக்கிறாரோ,
மற்றவர்களை கூட உலகநாதன் அவருடைய பாணியில் எதிர்நோக்கி விடுவார். அவரிடம் சம்பளம் வாங்குகிற ஒரு சாதாரண சமையல்காரனை பெத்தையாவின் வேட்டு விஷயத்தில் எப்படி எதிர்நோக்குவார்? நினைத்த போதே உலகநாதனின் முதலாளித்துவ அகங்காரம் ஒரு குலுங்கல் குலுங்கியது. இதுவரை நெல்லையப்பனிடம் அவருக்கு பிரச்சனை வந்ததில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நெல்லையப்பனோடு இழைத்து கொண்டதே இல்லை அவர். முதலாளி என்கிற ஹோதாவில் கொஞ்சம் விரப்பாக நடந்து கொள்வார். சில அபூர்வமான தருணங்களில் நெல்லையப்பன் அவருடைய மனைவியின் நோய்கள் பற்றியும் மகன்கள் படிப்பு வராமல் மெஸ்ஸில் வேலை பார்க்கிற அவலம் பற்றியும் சொல்லும்போது உலகநாதன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் அதே நெல்லையப்பன் பல வருஷம் முன்னால் தான் சொந்த ஹோட்டல் நடத்தி கொண்டு வசதியாக வாழ்ந்த நாட்களை பற்றி பேச ஆரம்பித்தால் உலகநாதன் தின்னவேலி வர போயிட்டு வரேன், ஜோலி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே எழுந்து விடுவார். நிஜமாகவே ஜோலி இருப்பதாக காட்டிக்கொள்ள வெறுமனே பஸ் ஏறி ஒரு ட்ரிப் திருநெல்வேலிக்கு போயும் வருவார். அப்பேற்பட்ட ஆசாமி உலகநாதன். நெல்லையப்பனிடம் அவரின் சமையல் எத்தனைதான் சுவையாக இருந்தாலும் உலகநாதன் அதை பாராட்டி ஒரு சொல் சொல்லிவிட மாட்டார். சொன்னால் அடுத்த மாதமே சம்பளத்தை கூட்டித்தர சொல்லி கேட்பான் என்பது அவருடைய அபிப்பிராயம். இது மட்டுமில்லை, உலகநாதனின் குணம். ஊர்க்காரர்களிடம் நெல்லையப்பனின் சமையலை பற்றி, சமையலா சமைக்கிறான், நமக்கு நாதி இல்லை, பெருமாள் என்னை இந்த வயசில் இவன் சாப்பாட்டை சாப்பிட வச்சிட்டான், என்ன செய்ய என்று சொல்லி மூக்கால் அழுவார். இதனால் சாப்பாட்டு விஷயத்தில் செந்துரைக்காரர்களுக்கு உலகநாதன் மேல் ஏகப்பட்ட பரிதாபம். நெசந்தாவே, அண்ணாச்சி சொல்லுறதும் அவங்க வயசுக்கும் அந்தஸ்துக்கும் இப்படி ஒரு செத்த சமையல்காரன் பண்ணி போடுற அறவே காட்டு சாப்பாட்டை சாப்பிடணும்னு தலையிலியா எழுதியிருக்கு என்று ஏகப்பட்ட பேர் கடுப்புடன் ஒருத்தருக்கொருத்தர் கேட்டுக்கொண்டாலும் அதற்கு ஒரு சிலரின் ஆணித்தரமான அதிரடி பதில் இது, தலையில தான் எழுதியிருக்கே. இந்த பதில் சில நேரங்களில் உலகநாதனின் காதுகளுக்கும் வந்தது உண்டு. அவரும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டதுண்டு. ஆனால் இப்போது திடீரென்று அந்த பதில் ஞாபகத்திற்கு வர உலகநாதனுக்கு மகா கோபம் வந்துவிட்டது. எழுதியிருக்கோம் எழுதியிருக்கோம், எழுதினதை அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்லே ஆகும் என்று கடுப்புடன் முணங்கிக் கொண்டே உத்தரத்தை அண்ணாந்து விரித்து பார்த்தார். எழுதியிருப்பதை அழித்து விடலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறாரோ? இருக்கலாம். அதிகமாக போனால் 10 நிமிடங்களில் போய் வந்து விடலாம். 20 நிமிடங்கள் ஆகிவிட்டன. பெத்தையாவை கொண்டு போய்விட போன நெல்லையப்பன் திரும்பி வந்த பாட்டை காணும். உலகநாதன் கோபம் என்ற படிகட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டிருந்தார். 30 நிமிஷங்களுக்கு பிறகு நெல்லையப்பனின் தலை வாசலில் தெரிந்தது. உலகநாதன் பார்வையை உத்திரத்தை நோக்கி உயர்த்தி கொண்டார். நெல்லையப்பன் சிறிது தயங்கி நிற்பது போல் இருந்தது. அடுத்த வாரம் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு பார்க்கேன். எந்த ஊருக்கு? ஆலங்குளத்துக்கு தான். போயிட்டு வந்து 3 மாதம் ஆயிட்டா? 3 மாதங்களுக்கு ஒரு முறை நெல்லையப்பன் ஊருக்கு 3 நாள் விடுமுறையில் போய் வரலாம். இது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். உலகநாதன் எப்பவும் ஒப்பந்தத்தை மீறுவதற்குத்தான் பிரியப்படுவார். 3 மாசத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. 2 மாசம்தான் ஆகுதுன்னு எனக்கு நினப்பு. அதான் எந்த ஊருக்குன்னு கேட்டேன். முக்கியமான ஜோலி ஒன்று முக்கூடல்ல இருக்கு, அதான் லீவு கூடுதலாக ஒரு நாள் வேணும். ஏன், எப்பவும் போல 3 நாள் லீவு பத்தாதா? நெல்லையப்பன் பேசாமல் நின்றார். உலகநாதன் கேட்க வேண்டியதை கேட்டார். அதென்ன, பெத்தையாவை கொண்டு போய் விட்டு வர உனக்கு 1/2 மணி நேரம்? சும்மாதான் பேசிட்டு இருந்தார். சும்மாதான் என்ன பேசினார்னு கேட்கேன். நெல்லையப்பன் பதில் சொல்லவில்லை. அவர்கிட்ட பேச்சு ரொம்ப வச்சுக்காத. ஊருக்கு எப்போ போகணும்? வெள்ளிக்கிழமை வெள்ளனே போகணும். உலகநாதன் ஒரு சிமிட்டா பொடியை எடுத்து மூக்கில் வைத்து தேய்த்து கொண்டார். நெல்லையப்பனுடன் பேச்சுவார்த்தையை அவர் முடித்து விட்டதற்கான அர்த்தம் வெள்ளிக்கிழமை நெல்லையப்பன் ஊருக்கு போகலாம் என்பதற்கு அடையாளமும் இது. நெல்லையப்பன் சமையல் அறையை நோக்கி நடந்து விட்டார். அவர் போவதையே உலகநாதன் பார்த்து கொண்டிருந்தார். பெத்தையா கிழம் என்னவெல்லாம் கதை கட்டி அனுப்பியதோ பாப்போம். வேற நல்ல சமையல்காரன் கிடைச்சா நெல்லையப்பனை வீட்டுக்கு அனுப்பிடலாம், படுக்கையை போடலாம் என்று நினைத்தார் உலகநாதன். கல்லும் கனை கடலும் வைகுந்தா வானாடும் புல்லென ரொழிந்தன கொல் ஏபாவம் வெள்ள நெடியான் நிறங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியென துள்ளும் தகும். படுக்கும்போது நல்ல மனநிலையில் இருந்தால் நம்மாழ்வாரின் இந்த பாசுரத்தை சப்தமாக சொல்லிவிட்டு கட்டையை படுக்கையில் சாய்ப்பார் என்று சொல்வாரா? சந்தேகம்தான். வாசலில் ஐயா என்ற குரல் கேட்டு எவன்ல அது இந்த நேரத்தில் என்பது போல எரிச்சலுடன் உலகநாதன் திரும்பி பார்த்தார். தந்தி சேவகன் அம்பலம் நின்றான். உடனே உலகநாதன் திடுக்கிட்டு போனார். என்னவே அம்பலம், உங்கள் நெல்லையப்பனுக்கு தந்திங்க? நெல்லையப்பன் வேகமாக வந்து கையெழுத்து போட்டு தந்தியை வாங்கி பிரித்தார். அவருடைய மனைவிக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் அவரை உடனே கிளம்பி வர சொல்லி இருந்தது. ஆனால் இனிமேல் பஸ் கிடையாது, நாளைக்கு வெள்ளன கிளம்புறேன், பயம் இல்லைன்னு தெரிஞ்சதும் வந்துரு. நெல்லையப்பன் உள்ளே போய் கிளம்புவதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்தார். உலகநாதனுக்கு இது ஒரு புது எரிச்சல். காலையில் எழுந்ததும் கரண்டி அவர் கையில்தான்.
அவசரத்திற்கு எத்தனையோ நாள் உலகநாதனின் கை கரண்டியை பிடித்ததுதான். ஆனால் இப்போது அதுவும் ஒரு சோதனை போல மனசை வெறுப்பேத்தியது. பாசுரம் சொல்ல சுத்தமாக மறந்து போய்விட்டது. சும்மா சும்மா என்ன சோதிக்காத பெருமாளே என்று மனசுக்குள் கோபத்துடன் அரற்றினார். உடனே பெண்டாட்டி இல்லாத சுய இரக்கம் இதுதான் சமயம் என்று அவருக்குள் பீறிட்டு கொண்டு வந்தது. எத்தனை காலத்திற்கு இப்படி சமையல்காரன் கையையே நம்பிக்கொண்டிருப்பது? தன் பெண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்றதும் இதோ மூட்டையை கட்ட ஆரம்பித்து விட்டான். அவன் திரும்பி வருவதற்குள் உலகநாதனுக்கே உடம்பு சரியில்லாமல் போனால் ஒருவாய் கஞ்சி வைத்து கொடுக்க நாதியுண்டா? அதற்கும் மேல் உலகநாதனுக்கு மாரடைப்பு வந்து அதுவும் நட்ட நடு ராத்திரியில் ஏற்பட்டு ஏதாவது ஆகிவிட்டால் ஏனென்று கேட்க ஆள் இல்லாமல் அவர் செத்தே போக நேர்ந்தால் ஐயோ! உலகநாதனுக்குள் அந்த ஒரு காட்சி சினிமா போல ஓடியதில் மரண பயம் அவருடைய நெஞ்சை போட்டு அழுத்த ஆரம்பித்து விட்டது. மரணத்தின் நிழல் அவரின் உடம்பில் மேல் படுவது போல இருந்தது. உலகநாதன் பட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்துவிட்டார். ஓடிப்போய் தண்ணீர் குடித்துவிட்டு வந்தார். நகர்ந்து போய் வாசல் கதவை திறந்தார். குளிர்ந்த காற்று வீசியது. திண்ணையில் அப்பாடா வென்று உட்கார்ந்தார். மணிக்கட்டை விரல்களால் தொட்டு ஒரு நிமிஷம் பல்ஸ் பார்த்தார். நார்மல். காற்று பட்டதும் வியர்வை காய்ந்து போனது போல மரண பயமும் லேசாக உலர்ந்தது. இப்போது ஒரு விஷயம் உலகநாதனின் ஞாபகத்திற்கு வந்தது. எப்போதோ ஒரு ஜோதிடர் அவருக்கு ஆயுள் சுமார் 75 என்று சொல்லியிருந்தார். அதன்படி பார்த்தால் இன்னும் 20 வருஷங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 20 வருஷத்திற்கும் இப்படியே தனியாகத்தானே தாளம் போட்டு கொண்டிருக்க வேண்டுமா? இதுதான் ஏற்பட்டிருக்கும் திடீர் கேள்வி. பெத்தையா குடும்பம் சொல்கிறது தேவை கிடையாதென்று. ஆனால் உலகநாதனின் மனசு ரொம்பவே தயங்கியது. அவரின் மனசு குழம்பியது. மாமியாரின் குடும்பத்தை நினைத்த போதே ஏதோ ஒன்று நெஞ்சை போட்டு நெருடியது. உலகநாதனின் மாமியார் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷி. மாப்பிள்ளை மேல் அளவு கடந்த மரியாதை வைத்திருப்பவள் வேறு. உலகநாதன் இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டால் அந்த மரியாதையெல்லாம் என்னவாகுமோ? ஒரு ஆளுக்கு ஒரு மாமியார் வீடு இருந்தால்தான் சரிப்பட்டு வரும். உலகநாதனின் மனசு இங்கேதான் உதைத்தது. எதனாலும் சின்ன மரியாதை குறைவு கூட வந்துவிடக்கூடாது அவருக்கு. தாங்க மாட்டார். இந்த கோணத்தில்தான் உலகநாதன் 1008 யோசனை செய்தார். யோசிக்க யோசிக்க உண்மை புலனாகியது அவருக்கு. இன்னொரு கல்யாணம் செய்து கொள்வதென்பது அவர் மட்டும் சம்பந்தப்பட்ட தனிநபர் விஷயமில்லை. இது அவருடைய குடும்ப விஷயம். அதனால் எடுத்தேன் போட்டு உடைத்தேன் என்று பெத்தையா கோஷ்டி மாதிரி கல்யாண கோதாவில் அவசரப்பட்டு குதித்து விடக்கூடாது. நல்ல அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நிதானமாக யோசனை செய்து பார்த்த பின்புதான் முடிவிற்கு வர வேண்டும். இந்த தீர்மானத்துடன் திண்ணையிலிருந்து உலகநாதன் எழுந்து கொண்டார். ஆனால் அவகாசம் எல்லாம் கிடையாது என்கிற மாதிரி சம்பவங்கள் அமைந்துவிட்டன. மறுநாள் அதிகாலையில் ஆலங்குப்பம் கிளம்பி போன நெல்லையப்பனிடமிருந்து 9வது நாள் கடுதாசி வந்தது. தினசரி ஆளை நேரில் எதிர்பார்த்து பொறுமை இழந்திருந்த உலகநாதனுக்கு கடுதாசியை பார்த்ததும் மகா எரிச்சல் ஆகிவிட்டது. முணங்கிக் கொண்டே கடுதாசியை பிரித்தார். மனைவி செத்துப்போன செய்தியை மட்டும் நெல்லையப்பன் சுருக்கமாக 4 வரிகளில் தெரிவித்திருந்தார். என்றைக்கு வேலைக்கு திரும்பி வருகிறார் என்பதை செய்தியே இல்லை. உலகநாதனுக்கு கோபம் வந்துவிட்டது. இதெல்லாம் இனி சரிப்பட்டு வராது. நெல்லையப்பன் திரும்பி வரப்போகிற தேதி தெரியப்போகிறதோ இல்லையோ, தன்னுடைய கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிவிட வேண்டியதுதான் என்ற படபடப்பு அவரின் உணர்வுகளில் துடித்தது. துடிப்பை யாரிடம் எப்படி காட்டுவது என்று மூளையை போட்டு உலகநாதன் கசக்கி பிழிந்து கொண்டிருந்த போது நெல்லையப்பனிடமிருந்து அடுத்த கடுதாசி வந்துவிட்டது. வேலைக்கு வரப்போகிற செய்தியை நெல்லையப்பன் எழுதியிருந்தாலும் உலகநாதனுக்கு அது எந்த திருப்தியையும் தரவில்லை. எவனாக இருந்தாலும் சரி, சம்பளம் வாங்கும் சமையல்காரன் எப்போது வேண்டுமானாலும் வேலை விட்டு போகலாம். அவர் செத்து போனார் என்று லீவும் கேட்கலாம். லீவே எடுக்காமல் உயிரோடு இருக்கிறவரை சமைத்து போடுகிற ஒரே ஜீவன் தாலி கட்டின பெண்டாட்டி தான். செத்து போவதற்கு 7 நாட்களுக்கு முன்பு கூட காந்திமதி சமைத்து போட்ட கொடுப்பை கீரை துவரன் ருசி இன்னமும் உலகநாதனின் நாக்கில் அப்படியே இருக்கிறது. ஆக புது பெண்டாட்டி ஒருத்தியின் சமையல்தான் இனி உலகநாதனுக்கு தேவையே தவிர இந்த நெல்லையப்பன்களின் சமையல் வேண்டியதில்லை. வர தோதுப்பட்டால் வந்து நெல்லையப்பன் கையில் கரண்டியை பிடித்து கொள்ளட்டும். ஆனால் அது தற்காலிகம்தான். உலகநாதனுக்கு புதுப்பெண்டாட்டி வந்த அடுத்த நிமிஷம் நெல்லையப்பன் மடத்தை காலி செய்தாக வேண்டும். கொஞ்ச நேரம் இந்த நினைப்பில் தோய்ந்து காலை ஆட்டி கொண்டிருந்த உலகநாதனின் புத்தியில் வேறொரு கோணலான பார்வை சட்டென்று தட்டுப்பட்டது. இப்போது நெல்லையப்பனும் உலகநாதனைப் போலவே பெண்டாட்டி பறிகொடுத்த ஆள். மானம் போச்சிலே என்று இருந்தது உலகநாதனுக்கு. பெண்டாட்டியை பறிகொடுத்த ஒரு ஆசாமியே பெண்டாட்டியை பறிகொடுத்த இன்னொரு ஆசாமிக்கு வடித்து போட வரப்போகிறான். திடுக்கிட்டு போனார் உலகநாதன். மனசு அவருக்கு பொங்கிவிட்டது. இதென்ன பெண்டாட்டி இல்லாத பயல்கள் வீடு என்று நொந்து போனார் நொந்து.
நிரந்தரமாக கரண்டி பிடிக்க புதுசாக ஒரு பெண்டாட்டி வரப்போகிறாளோ இல்லையோ, அவள் வருகிற வரை கூட நெல்லையப்பன் கையில் கரண்டி இருந்து விட்டு போகட்டும் என்று அவரால் நினைக்க முடியவில்லை. பெண்டாட்டி இல்லாதவனுக்கு இந்த வீட்டில் தற்காலிக வேலை கூட இல்லை. தாமதிக்கவே இல்லை உலகநாதன். நெல்லையப்பனின் 6 மாத சம்பள பணத்தை எண்ணி கையில் எடுத்துக்கொண்டார். நெல்லையப்பனிடம் துக்கம் கேட்கப் போவதாக ஊருக்குள் சொல்லிவிட்டு பஸ் ஏறி ஆலங்குளம் போனார். ஒரு பொய்யான துக்கத்தை முகத்தில் காட்டிக்கொண்டு நெல்லையப்பனுக்கு ஆறுதல் சொன்னார். 6 மாத சம்பள பணத்தை கையில் கொடுத்தார். உன் பிள்ளைகளோடு ஆலங்குளத்திலேயே இருந்து எப்படியாவது பிழைத்துக்கொள் என்று அன்பழகர் சொல்லிவிட்டு அழகாக எழுந்துவிட்டார். நெல்லையப்பனுக்கே தெரியாமல் உலகநாதன் அவரை வேலையிலிருந்து கழற்றிவிட்டு இருந்தார், அதாவது உலகநாதனை பொறுத்தவரையில். ஆனால் இது நெல்லையப்பனை கடுகளவும் அதிர்ச்சியடைய வைக்கவில்லை. இது உலகநாதனுக்கு தெரியவில்லை. உலகநாதனுக்கு கல்யாண கோட்டி பிடிச்சிருக்கு. எந்த நிமிஷமும் அவனுக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு எந்த நிமிஷமும் வேலை போகும் என்று பெத்தையா என்றைக்கோ நெல்லையப்பனின் காதில் போட்டு வைத்து விட்டாரே. பிறகு எங்கே இருந்து வரும் அதிர்ச்சி? அதனால் நெல்லையப்பனை பொறுத்தவரையில் பெத்தையாவிற்கு வாய்க்கு சர்க்கரை தான் போட வேண்டும். ஆனால் பெண்டாட்டி வருவதற்கு முன்பே தன்னை கழட்டி விட்டு விட்டதை நெல்லையப்பனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பழிக்கு பழி வாங்கும் உணர்ச்சியை அவனும் வார்த்தையால் காட்டுவது தெரியாமல் காட்டிவிட்டான். சரிங்க அண்ணாச்சி, உங்கள் சொல்படி நான் இங்கேயே என் மகன்களோடு இருந்துடுறேன். நீங்களும் உங்கள் கல்யாண பத்திரிகையை அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கல்யாணத்துக்கு முதல் ஆளாக வருவேன் என்று தூள் தூள் ஆக்கிவிட்டார் உலகநாதனை. அமிலம் பட்டவர் போல் வெந்து தணிந்து போனார். அவரின் அத்தனை அகம்பாவமும் அடுப்பு குழம்பாக கொதித்தன. இதற்கு மேல் ஒருவன் அவரை கிண்டலடித்துவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விரலை சொடுக்குகிற மாதிரி நெல்லையப்பன் அவரை கிண்டலடித்து விட்டான். கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நம்ம சேனலில் வர கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.